இருக்கீங்க போல இருக்கு. கோபமா இல்லாம வேற எப்படி? நீங்க தான் பெருசா சிபாரிசு பண்ணீங்க எங்க அக்கா பத்த அடிமுட்டா பசங்களை. அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு வாரமா வேலைக்கு வரல. என்னன்னு விசாரிச்சாக்கா கடைசி பையன் பட்டணத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. தாய்மாமாங்கிற முறைக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்ல வேண்டாம். சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் தானே. சொல்லி இருந்தா ஆயிரமோ ரெண்டாயிரமோ நீங்க அன்பளிப்பு கொடுத்துருக்கணும் இல்ல? ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கோ. அது மட்டுமா, தரிசா கிடக்குற அவங்க நிலத்துல கோழி பண்ண வைக்கலாம்னு பார்த்தா அதுல அவங்க சொந்தமா விவசாயம் பண்றாங்க. அதை என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எழுதி வாங்க போறீங்க. எங்க வெறும் நிலத்தை விட விளைஞ்ச நிலம் கிடைச்சா வேணாங்கிற? ஓஹோ அப்படியும் ஒண்ணு இருக்கோ. சரி ஒரு கை பாத்துறேன். எங்களுக்கு எவ்வளவு கேவலம். அந்த பொண்ணு வந்த முதல் ராத்திரியே அவங்க
இப்போ உங்க கூட படுத்தாதான் அவருக்கு தூக்கமே வராது. எப்படி? கடவுளே காது கொடுங்க. ஒண்ணு இல்ல,
இனிமே அந்த குளத்துல குடிக்காத. இப்படி ஈரத்தோட கோவிலை சுத்தி வரீங்களே, என்ன வேண்டுது? என்ன விலை? 12 மணி, சவுக்கு தோப்பு. காதலிக்க சரியான நேரம்.
Come on.
எல்லாருமே சேர்ந்து உங்க சின்ன மறந்துட்டோம்ல. ஆமா சாந்தி, இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. இப்பவே மாநாட்டு கூட்டுற. இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி சொல்ல போறேன். மூத்தவங்க மூணு பேர் இருக்கும் போதே இளையவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு முதலிடம் நடக்கு. ஐயோ ஏன் அப்படி முடியல? அருமையான